அல்லாஹு தஆலா சூரத்து நஹல் 97வது வசனத்தில் மகிழ்ச்சிக்குரிய இரண்டு அடிப்படைகளை சொல்கிறார். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமின் ஃபலநுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. யார் ஒருவர் முஃமினாக இருக்கக்கூடிய நிலையில் சாலிஹான அமல்களை செய்கிறாரோ அவரை நிச்சயமாக நாம் அழகான நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை வாழச் செய்வோம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில் படைத்த ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தில் சோதனைகளை படைத்த ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தில் கஷ்டங்களை படைத்த ரப்புல் ஆலமீன், அந்த அல்லாஹு தஆலா சொல்கிறான், யார் ஒருவர் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் மூமினாக இருக்கக்கூடிய நிலையில் சாலிஹான அமல்களை செய்கிறாரோ அவரை மகிழ்ச்சியான வாழ்க்கை நாம் வாழச் செய்வோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இந்த குர்ஆன் வசனத்தில் சூரத்து நஹல் 97வது வசனத்தில் அல்லாஹ் இரண்டு அடிப்படைகளை சொல்கிறார். ஒன்று அல் ஈமான், இரண்டாவது அல் அமலு சாலிஹ். இந்த இரண்டும் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் வாழச் செய்யும். ஈமானும் அமல் சாலிஹும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்வான், சந்தோஷமாக வாழ்வான். மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பொருளாதாரத்தில் கிடையாது, ஆடைகளில் கிடையாது, நம்முடைய அழகில் கிடையாது, நம்முடைய வீட்டில் கிடையாது, நம்முடைய பதவியில் கிடையாது. மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது மனதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மனது ரிலாக்ஸ் ஆக இருப்பது, மனசு சந்தோஷமாக இருப்பது, இதுதான் மகிழ்ச்சி. சஹாபா பெருமக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். இந்த மகிழ்ச்சி என்பதன் அர்த்தம் என்னவென்று கேட்டால், சோதனைகள் இல்லாமல் வாழ்வது என்பது அல்ல. சோதனைகள் இல்லாமல் வாழ்வதுதான் மகிழ்ச்சி என்று யாராவது மகிழ்ச்சிக்கு டெபினிஷன் சொன்னால் அவர் நிச்சயமாக சாகும் வரை இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் சோதனை என்பது சுன்னத்துல்லாஹ். இந்த உலகத்தில் சோதனை என்பது அல்லாஹ்வுடைய சுன்னத். அல்லாஹு தஆலா உறுதியாக சொல்கிறான், வலனபுலுவன்னகும், நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இது. அப்ப இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதர்களும் சோதிக்கப்படுவார்கள். நல்லதை கொண்டும் சோதிப்பான், கெட்டதை கொண்டும் சோதிப்பான், பொருளாதாரத்தை தந்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். சோதனை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சுன்னத். மகிழ்ச்சி என்றால் என்ன என்னவென்று தெரியுமா? போய் படுக்கையிலே கிழிந்து அல்லாஹும்மா பிஸ்மிக்க அமூத்து வஹியா, அல்லது பிஸ்மிக்க அல்லாஹும்மா அமூத்து வஹியா என்று ஓதினால் தூக்கம் வர வேண்டும். இதுதான் மகிழ்ச்சி. யா கண்டிஷன் தேவையில்லை, மாடி வீடு தேவையில்லை, நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதான் மகிழ்ச்சி என்பது மனதில் இருக்க வேண்டியது.